வணக்கம் நண்பர்களா, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு லைஃப் இன்சூரன்ஸில் குரூப்பாக எப்படி பாலிசி விற்கிறது, சிங்கிள் டாக், சிங்கிள் கொட்டேஷனில் நிறைய பாலிசிகள் எப்படி விற்கிறது, அருமையான ஒரு கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் இன்சூரன்ஸுங்கிறது எதுவுமே இல்லைங்க, சிங்கிள் மீட்டிங், ஒரே மனசுங்கிட்ட தான் பேச போகிறீங்க. முக்கியமான ஆள், முடிவெடுக்கிற ஆள்கிட்ட, ஓனராக இருக்கலாம், அசோசியேஷன் தலைவராக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், போனீங்கன்னா ஒரே இடத்துல பேசினா போதும். அப்படி பேசி சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்கலாம் சார், ஒரே இடத்துல பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 50 பாலிசி விற்கணும், 50 பேர்த்துக்கிட்ட போகணும், அது வெவ்வேறு டைமில் இருப்பாங்க, வெவ்வேறு டைமில் கொடுப்பாங்க. இல்லை, ஒரே இடத்துல போகிறீங்க, ஒருத்தரே பணமாக கொடுப்பார், செக்காக கொடுப்பார், கேஷாக கொடுப்பார், எது வேணாலும் வாங்கிட்டு வந்து கவுண்டர் கட்டி பாலிசி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பாலிசியாக இல்லை, மணி பாலிசி, நம்பர் ஆஃப் பாலிசி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், லைஃப் அதிகமாக கிடைக்கும். 50 பாலிசி, 60 பாலிசி போனீங்கன்னா கிளப் மெம்பர் ஒரே இடத்துல முடிஞ்சு போச்சு, 30 பேர்த்துக்கிட்டலாம் பேச வேண்டாம். இதுதான் இந்த குரூப் இன்சூரன்ஸே. ரெண்டு குரூப் ஆஃப் பாலிசிகள் இருக்கு, ஒன்று ஓனர் அசோசியேஷன் பேங்கர் பேரில் எடுக்க முடியும், ஆனால் அது நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. அந்த கம்பெனி பேர்லேயே எடுக்கலாம், அசோசியேஷன் பேர்லேயே எடுக்கலாம், எல்ஐசிலையுமே பேங்க்காரங்க பேர்லேயே பாலிசியை கொடுக்கலாம். இன்னொன்று இண்டிவிஜுவல் பாலிசி. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறது நான் சொல்லிட்டு எலிஜிபிள் போகிறேன் சார். இந்த கம்பெனி பேர்லேயே பாலிசி கொடுக்கணும்னா அது ரெஜிஸ்டர்டு கம்பெனியாக இருக்கணும், சேலரி பக்காவாக அக்கௌண்டிங்கில் இருக்கணும், பேங்கிங்னா அல்லது ஒரு சிட்டு போட்டிருக்காருன்னா ப்ராப்பராக உங்களுக்கு டீலிங் ரெக்கார்ட் இருக்கணும். இதெல்லாம் பண்ணா தான் எல்ஐசியில் குரூப் பாலிசி எடுக்க முடியும். என்ன சார் ரொம்ப சிரமமாக இருக்கே? இல்லை வேண்டாம், பேசுறது ஒருத்தர்கிட்டயே பேசுறேங்க, பாலிசி பணம் வாங்குங்க, எல்லாமே முடிவு பண்ணுறதெல்லாம் ஒருத்தர் தான், அல்லது ரெண்டு பேர் தான், அல்லது சங்க நிர்வாகிகள் தான், அல்லது அந்த ஓனர் தான். ஆனால் பாலிசி கொடுக்குற போது இண்டிவிஜுவலாக கொடுத்துடலாம், அவங்கவுங்க டீட்டெயில் வாங்கணும், அவ்வளோதான், அவங்க ஆதார் வாங்கணும், அந்த டீட்டெயில் மட்டும் வாங்கணும். இண்டிவிஜுவல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது, சாதாரணமாக பாலிசி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒரே இடத்துல பேசுகிறோம், ஒரே கொட்டேஷன் பேசுகிறோம், ஒருத்தர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அவர் தான் முடிவு பண்ணுறாரு, அவர் தான் பணம் கொடுக்குறாரு. கம்ப்ளீட் பண்ணுற போது நிறைய பாலிசியாக மாற்றிக்கிறோம். இதுதான் சார் கான்செப்ட், சூப்பரான கான்செப்ட். இது எப்படி பண்ணலாம், ஹூ இஸ் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் சார்? ஜாயின்ட் ஃபேமிலியை அப்ரோச் பண்ணலாம் சார். அப்பன் அம்மா இருப்பாங்க, ரெண்டு அப்பன் அம்மா குழந்தைங்க இருப்பாங்க, வெளியூர் இருப்பாங்க, உள்ளூர் இருப்பாங்க, எல்லாம் ஜாயிண்டாக இருப்பாங்க. அந்த அப்பா கிட்டையோ அந்த பெரியவர்கிட்டையோ பேசினா வேலை முடிஞ்சு போச்சு, குழந்தைங்க, ஒய்ஃபு, கம்பெனி எல்லாத்துக்கும் போகலாம். அப்படிலாம் பாலிசி இருக்கு இன்னைக்கு, அழகாக பாலிசி, 10 பாலிசி ஒரு இடத்துல வாங்கலாம், ஜாயின்ட் ஃபேமிலிக்கிட்ட பேசலாம். யாருன்னு கண்டுபிடிக்கணும், அசோசியேஷன் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு ஊரில் அசோசியேஷனும் ஆர்கனைசேஷனும் இல்லாத ஒரு தொழிலே கிடையாது. சவர தொழிலாளர்கள் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஆட்டோ ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, ஆட்டோ ஓட்டுநர்கள் அசோசியேஷன் இருக்கு, லோடு வண்டிகள் ஓட்டுற, கூட்ஸ் கேரியர் ஓட்டுற, டெம்போ வாடகைகள் போடுற அசோசியேஷன் இருக்கு, ஓனர் அசோசியேஷன் இருக்கு, டாக்ஸி டூர் வெஹிக்கிள் ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, டிரைவர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, கட்டட தொழிலாளிகள் இருக்கு, மளிகை கடைக்காரங்களுக்கு இருக்கு, கேமரா வீடியோ ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்கு சார், ஹார்ட்வேர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் அசோசியேஷன் இருக்கு, எல்லாரும் மீட்டிங் போடுறாங்க. உங்கள் வீதி அல்லது உங்கள் நகருக்கு ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கும், அப்பார்ட்மெண்ட் இருந்தாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்குது சார், அவங்கெல்லாம் பாலிசி போடுவாங்க சார். தகவலை கொண்டு போய் சேர்க்கணும், நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, தகவலை கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா அருமையான பாலிசிகள் கிடைக்கும். தகவலை கொண்டு போகணும், நிறைய பேருக்கு இப்படி ஒன்று தெரியாது, அதை கேட்க மாட்டாங்க. லேபர் அசோசியேஷன் இருக்குது, அல்லது லேபருக்குள்ளேயே ஒரு டீமாக இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க சார். டீச்சிங் போகிறீங்க, மேக்ஸ் ப்ரொஃபஷனல் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் இருப்பாங்க, அந்த ஹெச்ஓடி பார்த்தீங்கன்னா பேசுனீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அவர் செக்மெண்ட் பண்ணுவார், சொல்லுவார். குரூப் பாலிசிகள் எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஓனர்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, லேபர் இந்த டீம் கிட்ட பேசலாம். பைக் மெக்கானிக் அசோசியேஷன் இருக்காங்க, அல்லது ஒரு 10 பேர் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரே சொல்லுவார், நான் போகிறேன்னா 10 பேர்த்துக்கிட்ட அவர்கிட்டயே பேசி அவர்கிட்டயே வாங்கிட்டு வந்துடலாம். லேபர் அசோசியேஷன் இருக்குது, ஓனர் அசோசியேஷன் இருக்குது, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது. இது ஒரு அருமையான கான்செப்ட், யாருமே நம்ம டீமில் ட்ரை பண்ணல. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் சார், அவங்க எப்பவுமே ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க சொன்னால் எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க, மீட்டிங் நைட்டில் வைப்பாங்க, கணக்கு முடிப்பாங்க. போய் சேர்த்துன்னு ஒரு சின்ன பாலிசி சொல்லுங்கள், ஒரு சின்ன பாலிசி, ஒரு 700 ரூபா 600 ரூபா ஒரு பாலிசி, மாதம் மாதம் அவங்க வசூல் பண்ணியே கொடுத்துருவாங்க, காசாக கொடுத்துருவாங்க, அழகாக கட்டி ரிசீப் கொடுக்கலாம். 10 குரூப் பார்த்தீங்கன்னா 50 பாலிசி ஆச்சு, கம்மியாக சொல்லிட்டு இருக்கேன். அப்போது இந்த மாதிரி குழுக்களை மட்டும்தான் அணுகணும். நான் முதலே சொல்லிட்டேன், அணுகி முக்கியமான ஆள்கிட்ட மட்டும்தான் பேசணும், முக்கியமான ஆள்கிட்ட கொட்டேஷன் கொடுத்தா போதும், அவர் ஓகே நேரம் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க தான் பொதுவாக இந்த குரூப்பில் எல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க,
தலைவரா இருப்பாங்க, பொருளாளரா இருப்பாங்க. இவர் சொன்னா யாரும் கேட்க மாட்டார்னா அப்படி ஒரு தலைவர் பொருளாளர் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. தலைவராகவோ பொருளாளராகவோ செயலாளராகவோ இருத்தர் இருந்தார்னா அவர் சொல்றத 100% கேட்பாங்க. அவர்கிட்ட மட்டும் சொன்னா போதும், அவரே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவார். அட்ராக்டிவ் பாலிசி ஃபார் குரூப் இன்சூரன்ஸ் எல்லாம் ஓகே சார். என்ன பாலிசி சார் இவங்களுக்கு சொல்லலாம் சார்? அது ரொம்ப முக்கியம் இல்ல? அது முக்கியம். ரொம்ப எல்லா பாலிசியும் போய் சொல்ல முடியாது. மினிமம் 1 கோடி இருக்கிற பாலிசி போய் பேசிட்டு இருக்க முடியாது. ரொம்ப அட்ராக்ஷன் இல்லாத பாலிசி, சிங்கிள் டெபாசிட் பாலிசி போய் பேசிட்டு இருக்க முடியாது. சில்ட்ரன் பாலிசியும் பேச முடியாது. இந்த குரூப்ல குரூப்ல பேசுறதுக்கு ஒரு அட்டகாசமான 2-3 பாலிசி இருக்கு. ஜீவன் லாப் எப்படி சார்? ஜீவன் லாப் எல்லாருக்கும் வயசுக்காரங்களுக்கும் போடலாம். ப்ரீமியம் குறைவா இருக்கும், பெனிஃபிட் அட்ராக்ஷனா இருக்கு, சொல்றதுக்கு சூப்பரா இருக்கும். நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி தரேன் பாருங்க கடைசியில, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்றதுக்கு அருமையா இருக்கும். நியூ என்டோமெண்ட், என்டோமெண்ட்டுங்கிறது தான் எல்ஐசி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு அட்டகாசமான பாலிசி. என்ற மாற்றமே இல்லை சார். பணம் கட்டுங்க, கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லம்ப் அமௌண்ட் வாங்கிக்கிங்க. ஒருவேளை ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா அப்பவே உங்க ஒய்ஃபுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் கொடுத்துருவோம். சிம்பிள், இவ்வளவுதான் என்டோமெண்ட். வேற எதுவுமே இல்லை. மானே தேனே அதெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம். ரொம்ப சிம்பிள். ப்ரீமியம் ரொம்ப குறைவாக வரும். மணி பேக் பாலிசி, செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் லேடிஸ்க்கு, அல்லது ஒரு ஒரு லேடிஸுக்கு இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா பியூட்டி பார்லர் அசோசியேஷன் இருக்கு, அவங்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. எல்லாத்துக்கும் அசோசியேஷன் இருக்கு. ஒன்று நீங்கள் ஒரு மார்க்கெட் பிளேஸுக்கு போனீங்கன்னா 10 பேர் கடை வச்சுருப்பாங்க. அது யாராவது ஒரு ஒரு லேடி விவரமாக இருக்கும். ஒரு சாயந்தரம் அந்த அம்மா கிட்ட பேசினா அந்த அம்மாவே எல்லாத்துக்கும் சொல்லும். மாதத்துக்கு ஒரு சின்ன அமௌண்டு, 5-5 வருஷத்துக்கு ஒருக்கா பணம் வந்துகிட்டே இருக்குமா? 30,000, 30,000, 50,000, 50,000 வந்துகிட்டே இருக்குமா? பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஒரு கடன் இருந்தால் கட்டுங்க, அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேம்பாங்க. லேடிஸ்க்கு மணி பேக் பாலிசி ரொம்ப ரொம்ப குரூப் பாலிசிகள் கட்டராசனாக இருக்கும். பீமா ஜோதி, திஸ் இஸ் அ கேரண்டீட் எடிஷன் பிளான் சார். வருமா வராதா குழப்பமே வேண்டாம். 2 லட்சம் ரூபா பாலிசி கொடுங்க, இவ்வளவு கட்டுங்க. கட்டுறது 1.5 லட்சம் தான் கட்டுவீங்க, 2 லட்சத்து வாங்கிக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சு. அட்டகாசமான பாலிசி, சீக்கிரம் முடிஞ்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு முடிச்சுக்கலாம், 5 வருஷத்துக்கு முடிச்சுக்கலாம். இது மாதிரி குரூப்பில் பேசுறதுக்கு இந்த பாலிசி ஓகேவா இருக்கும். ஜீவன் ஆனந்த் எப்பவுமே அல்டிமேட்டுங்க. சின்ன வயசுக்காரங்களுக்கெல்லாம் ஜீவன் ஆனந்த் பாலிசி சொல்லலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் ஹைடெக்காக இருக்காங்க. ஓனர்ஸ் அசோசியேஷன், சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, மளிகை கடை ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் எங்கள் ஏரியாவில் இருக்கு சார், பில்டர்ஸ் அசோசியேஷன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைடெக்காக பேசுவானுங்க. ஹாலோ பிளாக் அசோசியேஷன் இருக்கு அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பேசுங்க. அண்ணா 25 லட்சம் ரூபா டேர்ம் இன்சூரன்ஸ்னா, இந்தந்த வயசுக்காரங்களுக்கு இந்தந்த பாலிசினா, நானே பக்காவாக மெடிக்கல் முடிச்சு நானே எல்லாம் முடிக்கிறேன்னா பணம் அசோசியேஷன்ல இருந்தால் கேஷாக கொடுத்துருவான். வாயின் போய் கவுண்டர் கட்டுறீங்க, பிஓசி போடுறீங்க, மெடிக்கல் மட்டும் பிளான் பண்ணலாம். சிம்பிளாக மெடிக்கல் போயிட்டு வந்தாங்கன்னா அழகாக பாலிசி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் சார். டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணலாம், கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி அட்ராக்ஷன் பாலிசியை இவங்களுக்கு கொடுக்கலாம் சார். போய் கேட்கறது எப்படி சார் கேட்கறது? எப்படி சார் ஆரம்பிக்கிறது? மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு ஓனரை பார்த்தாவோ ஒரு அசோசியேஷன் லீடரவோ பார்த்தாவோ சார் ஒரு குரூப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சார். ஒரு எல்ஐசி பாலிசி ஒன்று போடுங்க சார். இப்படி கேட்டீங்கன்னா வேணான்றார், எடுத்தோடனே வேணான்றுவார். நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம், எடுத்தோடனே வேணான்னு சொல்லிடுவார். அட்ராக்டிவ் ஸ்கிரிப்ட் பேசணும். என்ன சார் அட்ராக்டிவ் ஸ்கிரிப்ட்? நான் சொல்கிறேன் பாருங்க. ஓனர்கிட்ட பேசினாலும் சரி, அந்த லேபர் அசோசியேஷன் பேரன் சார், 830 ரூபா பெர் டே இல்லை பெர் மந்த், இது தப்பாக இருக்குது. 830 ரூபா மாதம் கட்டுங்க சார். எப்படி? 830 ருபீஸ் பெர் மந்த்து சார். 5.5 லட்சம் ரூபா அழகாக வித்தவுட் டேக்ஸில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரும் சார். ஜீவன் லாப் 16 வருடம் கட்டிட்டு 26 வருடம் மெச்சூரிட்டி வாங்குற மினிமம் பாலிசி. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும் சார்? ஒரு எல்ஐசியில் ஒரு அட்ராக்டான ஸ்கீமு உங்களை மாதிரி அசோசியேஷன்காரங்களுக்கே வந்திருக்கு. ரொம்ப சின்னதாக சேமிப்பு, வருஷத்துக்கு 9,000 ரூபா அப்படி கூட பேசலாம், 9,000 சார் இயர்லி எல்லா ஓனர்ஸும் கட்டலாம். ஒரு சின்ன சேமிப்பாக இருக்கும் சார். உங்கள் உங்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் கொடுங்க, உங்கள் கூடயே அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா கம்பெனி தான் கட்டுது பணம், அடுத்த வருஷம் கட்ட மாட்டாங்கன்னு தெரியும், வெளியே போக மாட்டாங்க சார். லாயல்ட்டியாக நடந்துக்கலாம் சார். 830 ரூபா பெர் மந்த் கட்டுங்க, 5.5 லட்சம் ரூபா மெச்சூரிட்டி வாங்கிக்கோங்க சார். அப்படி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு சார், குரூப்பாக எடுத்துக்கலாம் சார். அதையே எடுத்துக்கலாமா சார்? இது குரூப்புக்குனே வந்திருக்கு சார், சொல்லலாமே, நல்ல விஷயம் தான் சார். அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ப்ராஃபிட் சார். சார் எல்லாமே ஓனர்ஸ், அல்லது எல்லாமே டிரைவர்ஸ், எல்லாருமே வெஹிக்கிள் ஓனர்ஸ், ஒரு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்க. அப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், ஒரு 50 லட்சம் ப்ரீமியம் ரிட்டர்ன் சார். ப்ரீமியம் நஷ்டமாகாது, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பணம் திருப்பி கொடுத்துலாம் சார். டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ப்ராஃபிட் கொடுக்கலாம் சார். இப்படி அட்ராக்டிவாக பேசணும். இதில் நீங்களே இன்னும் கொண்டு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கலாம். மேபி நீங்கள் ஸ்டார் ஹெல்த் தின்னு லைஃப் இன்சூரன்ஸ் கூட ஸ்டார் ஹெல்த்தை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஐயா
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5000 ரூபாய் கொடுத்துருங்க, அல்லது 2500 ரூபாய் கொடுத்துருங்க. வருஷ வருஷம் 6 மாதத்துக்கு இருக்கா ஒரு 3000 கட்டுங்க, 4000 கட்டுங்க, நீங்களே மேக்ஸ் பண்ணி கொடுக்கணும். விபத்தில் இறந்து போயிட்டா 50 லட்சம், நேச்சுரல் டெத்தில் இறந்து போயிட்டா 5 லட்சம், மெச்சூரிட்டி கடைசியில் 3 லட்சம். ஏன் இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? எல்லாமே கால்குலேஷன் தான், கேளுங்க சொல்லித்தரேன். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், ஒரு ஸ்டார் ஹெல்த்தோட ப்ராடக்ட், ஆக்சிடென்ட் பாலிசி உள்ள மிக்ஸ் பண்ணி சொல்லணும். அட்ராக்ஷன், இதை வேற ஒரு பக்கம் சொன்னால் கூட அந்த ஏஜென்ட் இப்படி ஒரு பாலிசி எழுதிடுவான், ஏன்னா தெரியாது. தட் இஸ் அ மிக்சிங். என்ன சொல்கிறோம், உண்மைதான் சொல்கிறோம். 5900 ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் சார், உங்களுக்கு 35 லட்சம் ரூபா கவரேஜ் கொடுத்துறேன் சார், ஆக்சிடென்டல் டெத். சரி, இன்னொன்று, மாதம் ஒரு 1500 ரூபா கட்டுங்க, உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக 5 லட்சம் ரூபா மெச்சூரிட்டியும் கொடுத்துறேன், குழந்தைங்க படிப்புக்கு வர மாதிரி. இப்படி மிக்ஸ் பண்ணி பேசுங்க. மிக்ஸ் பண்ணியும் பேசலாம் நண்பர்களா, தட் இஸ் அ ஸ்கிரிப்ட். இப்படி தான் பேசணும். மொட்டையாக போய் பாலிசி போடணும்னு கேட்காதீங்க. டாக் வித் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் சார், 20 பாலிசி 30 பாலிசி எடுத்தீங்கன்னா 3 லட்சம் வருது, 35%, 90000 கமிஷன் வரும். சின்ன ஆஃபர் கொடுங்க. அவங்க ஏதாவது ஒரு அசோசியேஷன் நடத்திட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது அவங்க வெல்ஃபேர் வச்சுருப்பாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ வச்சுக்க இருந்தாங்க 5000 கொடுங்க. தாராளமாக கொடுக்கலாம். பிஸ்னஸாக பேசணும். மேக் சம் ஃப்ரெண்ட்லி ஏஜென்ட்ஸ். அங்கே இருக்கிற முக்கியமான ஆளுங்களை பாருங்கள், யார் முடிவெடுக்கிறவங்களை பாருங்கள். பர்சனலாக அப்ரோச் பண்ணலான்னா ரெஃபரல் ஃபீஸ் எனக்கு ஒரு 5000 ரூபா வரும்னா அதை நான் அப்படியே உங்களுக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிடணும். ஆனால் இது லஞ்சம்னு ஏதாவது நினச்சிக்காதீங்க, இல்லை. ரெஃபரல் ஃபீஸ் வருதுன்னா, ரெஃபரல் ஃபீஸ் இது மாதிரி குரூப்பாக வரும்போது கொடுப்பாங்கன்னா யாரும் கேட்கலன்னா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. உங்கள் போன ஏர்போர்ட் நானும் எடுக்க முடியாது, உங்களுக்கே டைரெக்டாக வர மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுங்கள், பண்ணி வச்சிடலாம். நிறைய இருக்குது. மேக் சம் ஃப்ரெண்ட்லி ஏஜென்ட்ஸ். ஃப்ரெண்ட்லி ஏஜென்ட்டாக பண்ணணும். ரெஃபரல் ஃபீ கொடுக்கணும். ஃப்ரெண்டுக்கும் அப்படி தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார், ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ளை 10000 ரூபா வரும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் பார், நான் கொடுத்துறேன்னு பாருங்கள், உங்களை விட 10 ரூபா அவருக்கே பாருங்க, அவரே பேசி அவரே வாங்கிட்டு போதுவோம். எல்லாமே பிஸ்னஸ் சார், ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் அப்படி பண்ணுங்கள். ஒரு அசோசியேஷன் லீடர் இருக்கிறாரா பேசுங்க, கம்பெனியில் இருக்கிறாங்கிற தலைவர்கிட்ட பேசுங்க, தலைவரே இப்படி ஒன்று பண்ணிக்கலாம், உங்களுக்கு பாலிசி ஃப்ரீ, நான் உங்கள் பாலிசி நான் கட்டிடுறேன் சொல்லுங்கள், திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுங்கள், கேஷ்பேக் ஆஃபர் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பேசலாம். டாக் வித் பிஸ்னஸ். பெரிய பிஸ்னஸ்கள் பேசும்போது எப்போவுமே சில வழிமுறைகள் இருக்குது, அது மாதிரி பேசுங்க. தெரியலினாலும் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.